ஹலோ ஆல், இன்னைக்கு நான் ரொம்பவே குயிக்கா பண்ணக்கூடிய மசாலா இட்லி ரெசிபி சொல்ல போறேன். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இட்லி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா இட்லி பண்ணி கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. பொதுவா இட்லி உப்மா, சில்லி இட்லி இதெல்லாம் பண்றது வந்து மீதமான இட்லியில பண்ணுவாங்க. இட்லி உப்மா பண்றதுக்கு வந்து நார்மலா சாஃப்ட் இட்லியில நம்ம பண்ணா நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி சில்லி இட்லி, மசாலா இட்லி இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இட்லி வந்து ஹார்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இட்லி மாவு புளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாவை எடுத்துட்டு நம்ம வந்து இட்லி செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம், ரொம்ப குயிக்கா பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா வெங்காயம் கூட தேவையில்லை. அப்புறம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வந்து தக்காளி போட்டாதான் நல்லா இருக்கும், இட்லி கொஞ்சம் சாஃப்டாகும், அதனால நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் ரொம்ப சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ரொம்ப சிம்பிளான மசாலா பொருள் தான் வச்சுதான் நான் அதை பண்ண போறேன். இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ பேன் சூடானதும் அதுல நான் ஆயில் விடுறேன். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். உங்களுக்கு சீரகம் வேண்டாம், கடுகு மட்டும் போதும்னா கடுகு சேர்த்துக்கலாம். நான் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் வந்து கொஞ்சமாக கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறம் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாவும் போடலாம் காரத்துக்கு. பட் இட்லியில் வந்து எல்லாம் ஈவனாக கோட் ஆகணுன்றதுனால நான் வந்து சில்லி பவுடர் தான் போடுறேன். இதை போட்டு 1 நிமிஷம் நம்ம வதக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ரொம்ப பேருக்கு பிடிக்காது. பட் கொஞ்சமாக சேர்த்தா நல்லா தான் இருக்கும். இந்த மசாலாவை வந்து இந்த தக்காளியோட நல்லா சேர்த்து நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுருணும். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் எல்லா இட்லியும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மசாலாவோட சேர்த்து நம்ம அதை குக் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக சாஃப்ட் ஆகிடும். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும். இது நல்லா மசாலாவோட இட்லி நல்லா கலந்து சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸு போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம அவசரத்துக்கு குயிக்காக பண்ணும்போது இந்த மாதிரி லெமன் ஜூஸ்லாம் தேவையில்லை. பட் ஒரு சாட் எஃபெக்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான மசாலா இட்லி சாட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.